நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முகமது இன்சாப் வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த நாற்பத்தாறு வயதான ஒரு பெண்ணுக்கும் ஃபேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டது இவர்கள் இருவருமே பல நாட்களாகவே தங்கள் நட்பை வளர்த்து வந்துள்ளனர் அந்த பெண் தனது மகளை மலப்புரத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துள்ளார் அவரது மகள் அந்த பள்ளிக்கூடத்தில் விடுதி மாணவியாக தங்கி படித்து வருவதால் மகளை பார்ப்பதற்காக தாய்லாந்து பெண் மலப்புரம் வர திட்டமிட்டிருந்தார் தான் கேரளா வரும் தகவலை தனது நண்பர் என்ற முறையில் முகமது இன்சாபுக்கு அந்த பெண் தெரிவித்துள்ளார் உடனே அந்த பெண்ணுக்கு மலப்புரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் முகமது இன்சாப் அறை பதிவு செய்து அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் தாய்லாந்து பெண் மலப்புறம் வந்ததுமே அவரை சந்திப்பதற்காக முகமது இன்சாப் தனது நண்பரான அன்சாருதீன் வயது முப்பத்தி இரண்டு என்பருடன் அந்த ஓட்டலுக்கு சென்றார் அப்போது ஓட்டல் அறையில் வைத்து தாய்லாந்து பெண்ணை முகமது இன்சாபும் அன்சாருதீனும் சேர்ந்து கற்பழித்து விட்டனர் அதன் பிறகு அவர்கள் இருவருமே அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் கேரளா வாலிபர்களால் தான் கற்பழிக்கப்பட்டது பற்றி தாய்லாந்து பெண் மலப்புரம் போலீசில் புகார் செய்தார் இதை பற்றி போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி அந்த வாலிபர்களை பற்றி தகவலும் பெற்றனர் அதன் அடிப்படையில் தான் முகமது இன்சா மற்றும் அன்சாருதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கற்பழிக்கப்பட்ட தாய்லாந்து பெண் மருத்துவ பரிசோதனைக்காக மலப்புறம் அரசு ஆஸ்பத்திரியிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்